வணக்கம் சொந்தங்களே, நான் இப்ப சோத்துப்பாறை அணைக்கு வந்திருக்கேன். என்னோட பயணம் எப்படி இருந்துச்சு வாங்க இந்த காணொலியில் பார்க்கலாம். பெரியகுளத்தில இருந்த சோத்துப்பாறை அணை 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அடர்ந்த மாமரங்களுக்கு நடுவில் பயணம் செய்யறது நல்லா இருக்கு. சோத்துப்பாறைக்கு வந்துட்டோம். பெரியகுளம் சுற்றியுள்ள விவசாய பகுதிகளுக்கு இந்த அணையிலிருந்து தான் பாசனத்துக்கு நீர் திறப்பாங்க. இப்போ சிறிய மதகுகளில் மட்டும்தான் நீர் திறக்கிறாங்க. சோத்துப்பாறான வராக நதி குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. நீங்க எல்லாருமே செம கண்டன்ட் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற உயரமான அணைகளில் சோத்துப்பாறை அணையும் ஒன்று. இங்க பறவைகள் சத்தம் கேட்க ரொம்ப அருமையா இருக்கு. சோத்துப்பாறை அணைக்கு கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில இருந்து நீர் வருது. சோத்துப்பாறை அணை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா நல்லா இருக்கு. சோத்துப்பாறை அணையோட ஹைட் 57 மீட்டர், லென்த் 345 மீட்டர், டோட்டல் ஹேட்ச்மெண்ட் ஏரியா 357 ஏக்கர். சோத்துப்பாறை அணை கிட்டத்தட்ட இடுக்கி அணை மாதிரி மலைகளுக்கு நடுவே அழகா அமைஞ்சிருக்கு. நீர்பரப்புக்கு மேல பறவைகள் பறக்கிறத பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நண்பர்களே, இதுதான் இளந்த பழம். ஸ்கூல் டைத்துல இந்த பழத்தை தான் நாங்க அதிகமா பறிச்சு சாப்பிடுவோம். பின்னாடி பாத்தீங்கன்னா இளந்த பழம் செடி இருக்கு. இங்க நிறைய பாத்தீங்கன்னா இளந்த பழம் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த பழம் பாத்தீங்கன்னா புளிப்பா இனிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நன்றி சொந்தங்களே, உங்களை நான் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணகுமார் ரவிச்சந்திரன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே செம கண்டன்ட் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.